இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப தடவை நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். 14-15 முறை நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டோம். ஆனால் பேச்சுவார்த்தை சரியாக வரல. இன்னும் பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவான பேச்சுவார்த்தையாக இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. இப்போ இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நாளை நடைபெற போவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் முதல் கட்ட பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியலை. நம்முடைய இராணுவ வீரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, முக்கியமான சில குஞ்சுகள், மலை உச்சிகளை நம்ம பிடித்தெடுக்கிறோம். அதன் காரணமாகத்தான் சீனா என்ன செய்கிறாங்க, வேறு வழியே இல்லாமல் பேச்சுவார்த்தைக்குள்ளே வராங்க. இல்லாட்டினா நம்ம என்ன செஞ்சுருப்போம், அந்த மலை உச்சிகளிலிருந்து சீனர்களை தாக்குகிறோம் என்றால் சீனாவுக்கு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ ஒரு தருணம் நம்ம அவங்களோட சூப்பர் பவரில் இருக்கோம், இல்லாட்டி நல்ல ஒரு இடத்துல இருக்கோம், இந்த இடத்துலேருந்து அவங்கள அடித்தா அவங்களுக்கு ரொம்ப இழப்புகள் வரும் அப்படிங்கிற பொசிஷனை யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் பேச்சுவார்த்தையில் கொஞ்சமாக எடுபடும், இல்லை பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. நல்லா யோசித்து பார்த்தா முதல் கட்ட பேச்சுவார்த்தை ரொம்ப ஈஸியாக நடந்த மாதிரி இருந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை எந்த இடத்துல அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. பெலரஸ்குள்ளே நாங்கள் வரமாட்டோம்னு சொன்ன உக்ரைன் மறுபடியும் வேறு வழியே இல்லாமல் பெலரஸ்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையின் போது இங்கே யார் சூப்பராக மாறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்காக பல நாடுகள், ஆனால் ஒரு நாடு கூட என்னுடைய படை உனக்காக போராடும் அப்படின்னு சொல்லி உள்ளே வரவே இல்லை. ஸோ உக்ரைனுடைய பலம் பெரிய அளவு வாய் வழியாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அந்த நாடுகள் ஆல்ரெடி 2014லேருந்தே ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை போட்ட நாடுகள் தான். புதிதாக ஒரு சில நாடுகள் சேர்ந்திருக்கின்றன. ஸோ உக்ரைனுக்கு டைரக்ட் ஆதரவாக இன்னும் எந்த நாடும் வராத காரணத்தினால் உக்ரைனுடைய ஆதரவு, இல்லாட்டி உக்ரைனுடைய அந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. இன்னொரு பக்கமாக ரஷ்யா 5-6 தினங்களாக தலைநகரத்தை இன்னும் பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஒரு நெகட்டிவ் சைடாக பார்க்குறோம். ஏன்னா ரஷ்யாவினுடைய ஆர்மியினுடைய சைஸ் அப்படி, ரஷ்யாவினுடைய தொழில்நுட்பம் அப்படி, ரஷ்யா வைத்திருக்கும் ஏவுகணைகளுடைய அந்த சக்தி அப்படி, அதை வச்சு ஏன் உக்ரைனுடைய தலைநகரத்தை இன்னும் பிடிக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை பல உலக நாடுகளும் கேட்டு வருகிறார்கள். இப்போ தான் மெயினான ஒரு விஷயம், ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னதாக ஒரு செய்தி அவங்களுடைய ஒஃபிஷியல் வெப்சைட் டாஸில் வந்திருக்கு. அது என்னென்னா, எப்போ இந்த கியூ அப்படிங்கிற உக்ரைனுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வீட்டை காலி பண்ணி உடனே போங்க, எங்களுடைய தாக்குதல் சீக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பல அப்டேட்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு அப்டேட்டாக கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரஷ்யாவினுடைய வாகனங்கள் நிற்கிறது. ரஷ்யா சீக்கிரமான படையெடுப்புகளை நடத்தலாமா இருக்கலாம். உக்ரைனுடைய அந்த பிரசிடெண்ட் அதிபர் செலஸ்கி அவர்கள் ஆர்மி சீஃபை புதிய தலைவராக மாற்றியிருக்கிறார். ஏன்னா எங்களுடைய தலைநகரத்தின் பாதுகாப்பு தான் எங்களுக்கு மெயின். ஸோ அங்கே எல்லாமே வேறு விதமாக யுத்தகலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு தயாராகி வருகிறது. அதனால தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இல்லாட்டி ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்களும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கியூ அப்படிங்கிற அவங்களுடைய தலைநகரத்தை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேயே இந்திய அரசாங்கம் இந்த வார்த்தையை சொல்லிடுச்சு. எப்படி ஆனாலும் சரி, அது ட்ரெயினோ இல்லாட்டி எந்த வழியாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து வெளியில் வந்துடுங்க, தலைநகரத்தை விட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்திய அரசாங்கம் கொடுத்த ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை கூட நாளைய பேச்சுவார்த்தையை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நாளைக்கு தலைநகரத்தை ரஷ்யா பிடித்து விட்டார்கள் என்றால் ரஷ்யா என்ன செய்யலாம், அந்த பேச்சுவார்த்தையின் போது இன்னும் கொஞ்சம் அவங்க அட்வான்ஸ்டாக நிற்கலாம். நான் இதுதான்ப்பா செய்வேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கலாம். இல்லை தலைநகரத்தை பிடிக்காமல் டம்மியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது மறுபடியும் அது அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நீண்டு செல்லும். மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தையை 3 ரவுண்டு நடந்ததாக சொன்னாங்க. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை எவ்வளவு நேரம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஈவன் எந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறது கூட இன்னும் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ நாளைய பேச்சுவார்த்தை இப்படி எல்லா அப்டேட்ஸும் தமிழ் பட்சத்தில் வரும். தமிழ் பட்சத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.